வணக்கம் நண்பர்களே ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதும் மகிழ்ச்சிங்க இன்றைக்கி பதிவில் என்னென்ன பார்க்க போகணுன்றதை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோன்றதை நம்ம இப்போ சொல்கிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாஸ்து குறிப்பும் இருக்குது இதில் வந்து ஆன்மீக சில விஷயங்களும் அடங்கியிருக்குங்க எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் பணவரவு அதிகத்துக்கு இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படுங்க நமக்கு இதுக்கு முன்னாடி நிறைய குறிப்புகள் கொடுத்துருப்போம் ஆனால் அந்த குறிப்புகள் சில பேர் மிஸ் பண்ணியிருப்பீங்க அப்படி அவங்களுக்கு சில பேர் மிஸ் பண்ணியிருந்தாலுமே கவலை இல்லை இந்த குறிப்புகள் வந்து புதுசாக கொடுக்கப்பட்ட குறிப்புகள் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாவே கூட உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் ப இந்த வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம என்ன தான் விழுந்து வந்து பணம் சம்பாதிச்சாலும் அந்த பணம் நீண்ட காலம் நம்ம கையிலே இருக்கிறது இல்லைன்றது வருத்தம் எல்லாருக்குமே இருக்க தான் செய்யுது இல்லையா இதுக்கு என்ன காரணம்னு முதல்ல நம்ம யோசிக்கணுங்க வாஸ்துப்படி பார்த்தீங்கன்னா நம் குடியிருக்கும் வீட்டில் ஏதோ குறை இருக்குமா அப்படின்றத நீங்கள் முதல்ல ஆராய்ஞ்சு செக் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் அதற்கான நிவர்த்தி வேலைகளை அப்புறம் பார்ப்போம் நம்ம குறி வீடியோக்கள்லேயே வந்து நிறைய இலவச டிப்ஸ் நம்ம கொடுத்துட்டு வரோம் அதையே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அதுவே உங்களுக்கு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும் தயவுசெய்து யார்கிட்டமும் காசு கொடுத்து ஏமாற வேண்டாம் நிறைய காசுகளாக செலவு பண்ணலாம் பண்ணவே வேண்டாம் ஏன்னா நம்ம கொடுக்குற குறிப்புகள் எல்லாமே தான் அவங்க கொடுக்க போகிறாங்க அதுக்கு நீங்கள் தேவையில்லாமல் காசு செலவு பண்ண வேணாம் இப்போ சில குறிப்புகளை நம்ம இப்போ பார்ப்போம் பணத்தட்டுப்பாடு நீங்கிறதுக்கு வாஸ்துப்படி சரியான முறையை நீங்கள் பின்பற்றினாவே வாழ்வில் கட்டாயம் நீங்கள் உயர்ந்த நிலைமைக்கு போகலாம் அது என்னவென்றுன்றதை நம்ம செஞ்சு தான் பார்க்கலாமே வீட்டில் பணக்குற்ற பற்றாக்குறையை போக்குறதுக்கு முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது ஒவ்வொரு வியாழக்கிழமை அன்றைக்கிங்க நல்லா ஞாபகத்துக்கும் வியாழக்கிழமை அன்னைக்கு குரு ஓரையில் போய் தட்சிணாமூர்த்தி வழிபட்டு வந்தீங்கன்னா பணத்தட்டுப்பாடு நீங்கும் சரிங்களா முதல் வேளை முதல் வேலை இதை செய்யுங்க செல்வம் கண்டிப்பாக குடிக்கோங்க வியாழக்கிழமை குரு ஓரை தட்சிணாமூர்த்தி மறக்காதீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டாவது பணம் அதிகமாக காரும் காரியம் அதாவது ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கும் சரி அல்லது இது மாதிரி விஷயங்களுக்காக செல்லும்போது சிகப்பு அல்லது இளம் சாம்பல் நிற உடைகளை அணிந்து செல்லுங்கள் இந்த நேரத்தில் வந்து உங்ககிட்ட ட்ரெஸ் இல்லைனா அட்லீஸ்ட் ஒரு ஒயிட் கலரில் கர்ச்சி ஃபேஷன் எடுத்துகிட்டு போங்க அது மிகவும் சக்ஸஸ் பண்ணும் உங்களுக்கு பசுவுடன் கூடிய குன்று கண் ஒரு கன்று ஏதாச்சும் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு உணவு ஒரு வாழைப்பழம் வாங்கி கொடுங்க ஏதாச்சும் சாப்பாடு இருந்தால் சாப்பாடு கொஞ்சம் கொடுங்க அப்படி செஞ்சிங்கன்னா சகல செல்வங்களும் உங்களை வந்து சேருங்க ஓடும் வெள்ளை படம் அல்லது ஜோடி கழுத படத்தை அடிக்கடி பார்த்துட்டே வாங்க கண்டிப்பாக பணம் சேரும் ஆந்தையை வழிபட பணம் கிடைக்குங்க ஆந்தை படத்தினை தொடர்ந்து பார்த்து வர தன ஆகர்ஷனமாகும் என்பது நிதர்சனமான உண்மர்களே அதனால ஆந்தை படத்தை நீங்கள் வாங்க வைங்க அடுத்தது வீட்டில் வந்து வெள்ளை புலா புறா வளர்க்குறவங்க வளர்க்க வளர்ந்தீங்கன்னா பணத்தட்டுப்பாடு நீங்குங்க உங்கள் வீட்டு கிழக்கு பகுதியில் சில்லறை காசுகள் போட்ட பானை ஒன்றை வையுங்கள் பானை நிறைய சில்லறை காசுகளை போட்டு அதன் வாயை மூடாமல் வையுங்கள் நீங்கள் வைக்கும் பானை யாருக்கும் தெரியாமல் பார்த்துக்கோங்க இப்படி செஞ்சு வந்தீங்கன்னா வீட்டில் என்றைக்குமே ஒரு தட்டுப்பாட்டு ஏற்படாதுங்க இதை நிதர்சனமான உண்மை இதை நிறைய பேர் வீட்டில் இப்போவும் பானைக்கிட்டு தான் இருக்காங்க நீங்களே வந்து நிறைய பேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சிங்கன்னா அவங்களுக்கு அவங்களே இந்த விஷயத்தை ஒத்துப்பாங்க ஸோ இது போன்ற சில சின்ன சின்ன மாற்றங்களை நீங்கள் குறிப்பில் பண்ணாவே போதும் நீங்கள வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு பணம் பண பணப்புழக்கம் அதிகமாகவே ஏற்படும் நன்றி நண்பர்களே அடுத்த பதிவில் வேறொரு இது சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் எல்லாேருக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்